ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்பாட்டன் சீரியஸில் டி நியூஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கான முக்கியமான வினாக்கள் தான் பார்த்துக்கிருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட்டன்ஸோடைய எட்டாவது வீடியோ தான் இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டன்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் முதலாவது கேள்வி இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் சொல் இதற்கான சரியான விடை பண்டகன் இரண்டாவது கேள்வி சிக்கந்தர் லோடி டேஸை தலைநராக்கினார் இதுக்கான சரியானபடி ஆக்ரா மூன்றாவது கேள்வி பொறுத்துக அதாவது அரசர்களும் அவருடைய மகன்களும் தான் குத்புதீன் ஐபக் அவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ஷா இல்துமிஸ் அவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா ருக்ருதீன் பரோட்ஸ் கேசுதீன் துக்லக் அவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா ஜீனாகன் இந்த ஜீனாகனுடைய இயற்பெயர் தான் முகம்மது பின் துக்லக் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால்பனுடைய மகன் அவர் யார் அப்படின்னா கைகுபாத் அவர்தான் பால்பனுடைய மகன் நான்காவது கேள்வி இராணுவ அதிகாரிகளுக்காக வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கான கொடுக்கப்பட்ட நிலம் இதற்கான சரியான விடை இக்தா ஐந்தாவது கேள்வி சகல்காணி அல்லது நாற்பதிமணர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுகள் அடங்கிய குழுவை ஒழித்தவர் யார் இதற்கான சரியான விடை கேசுதீன் பால்பன் ஆறாவது கேள்வி குலவுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லச் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்று உறுதிமொழி பெற்றவர் யார் இதற்கான சரியானபடி கேசுதீன் பால்வன் ஏழாவது கேள்வி தனது படை கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான சரியானபடி அலாவுதீன் கில்ஜி எட்டாவது கேள்வி ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை நிறுவியவர் யார் இதற்கான சரியானபடி பிரோஷா துக்லக் பத்தாவது கேள்வி தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் அதாவது ஜீனாகன் அவர் தான் முகம்மது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் தான் இந்த தேவகிரியுடைய பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாற்றியிருப்பார் பதினோராவது கேள்வி இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் இதற்கான சரியான விடை பாபர் ஜலாவுதீன் முகம்மது பாபர் பன்னிரெண்டாவது கேள்வி பாபர் இப்ராஹிம் லோடியை எந்த போரில் தோற்கடித்தார் இதற்கான சரியான விடை முதலாம் பேனிபட் போர் பதிமூன்றாவது கேள்வி துசுக்கி பாபரி என்ற சுயசெவித நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை பாபர் தான் பதினான்காவது கேள்வி அக்பர் ராணி சந்த் பிவியிடம் செய்து கொண்ட அமைதி உடன்படிக்கை இதற்கான சரியான விடை அகமது நகர் உடன்படிக்கை பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தில் அக்பர் இயற்கை எழுதினார் அவரது உடல் டேஸ் அருகே வைக்கப்பட்டுள்ளது இதற்கான சரியானபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ராவிக்கு அருகே உள்ள சிக்கந்தரால்தான் அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டு அவருடைய கல்லறை வந்து வைக்கப்பட்டிருக்கு பதினாறாவது கேள்வி சலீம் யாருடைய இயற்பெயர் இதற்கான விடை ஜஹாங்கீர் அப்போது ஆலம்கீர் அப்படின்றது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா அவுரங்கசீப்போடைய இயற்பெயர் தான் ஆலம்கீர் பதினேழாவது கேள்வி போர்த்துகீசியருக்கும் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கிய முதல் அரசர் யார் இதற்கான விடை ஜகாங்கீர் பதினெட்டாவது கேள்வி குர்ரம் யாருடைய இயற்பெயர் இதற்கான விடை ஜாஜகான் பத்தொன்பதாவது கேள்வி ஜாஜகான் தனது இறுதி ஆண்டுகளை எங்கு கழித்தார் இதற்கான விடை ஆக்ரா கோட்டையின் ஷபாட் அரண்மனையில் கழித்தார் இருபதாவது கேள்வி இந்துக்களின் மீது மீண்டும் ஜசியா வரியை விதித்தவர் யார் இதற்கான விடை அவுரங்கசீப் இந்த வரியை ஒழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்பர் தான் ஒழிச்சிருப்பார் இருபத்தி ஓராவது கேள்வி மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான சரியானபடி பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் தான் இருபத்தி இரண்டாவது கேள்வி தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சரியானபடி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து இருபத்தி மூன்றாவது கேள்வி விஜயநகரம் கர்நாடகத்தின் தென்பகுதியில் யாரால் நிறுவப்பட்டது இதற்கான சரியானபடி ஹரிகரன் மற்றும் புக்கர் இருபத்தி நான்காவது கேள்வி சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் இதற்கான சரியானபடி இரண்டாம் தேவராயர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் இதற்கான சரியான குமார கம்பண்ணா இருபத்தி ஆறாவது கேள்வி யார் தமது தலைநகரான கம்பியில் கிருஷ்ணசாமி கோவில் எஸ் ஆர் ராமசாமி கோவில் வெட்லசாமி கோவில் ஆகியவை கட்டினார் இதற்கான சரியான விடை கிருஷ்ண தேவராயர் இருபத்தி ஏழாவது கேள்வி ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் எது இதற்கான சரியான விடை பெனுகொண்டா இருபத்தி எட்டாவது கேள்வி விஜயநகர பேரரசுகள் எந்த பெயரில் அதிக நாணயங்களை வெளியிட்டன இதற்கான சரியான விடை வராகன் அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு தொடர்ந்து இந்த வீடியோ சீரியஸை பாருங்கள் இதுக்கான முந்தைய வீடியோக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட்டன்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்